ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபா வரையும் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/1/2022. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் இருக்க வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தான் வந்திருக்கு. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, கிராம உதவியாளர் 4 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபா வரையும் தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு மூலம் இனச்சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரியகுளம் வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ பெரியகுளம் வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் அருந்ததியினர், பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அதர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா theni.nic.in, இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை. அப்படி இல்லைன்னா பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக போய் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போட்டுருங்க. போட்டுட்டு 15/1/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, பெரியகுளம் வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக போய் விண்ணப்பிங்க. அதாவது நேரடியாக பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்படியே டைரெக்டாக போய் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணுமா அட்டாச் பண்ணி நேரடியாக போய் விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி நேரடியாக விண்ணப்பிக்கும் போது எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் என்ன, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அது மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் நேரடியாக போய் கேட்டுக்கங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அஞ்சல் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா theni.nic.in, ஸோ அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ண அப்புறம் ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று போய் விண்ணப்பிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.